அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கலித்தொகையில் மருதுக்கலியில் அமைந்த 66வது பாடலை பார்க்கலாம். இந்த பாட்டு தலைவியினுடைய கூற்றாக, தலைவி பேசுவதாக அமைந்திருக்கின்றது. தலைவன் என்ன பண்ணுறான்னா, தலைவியை விட்டுட்டு வேறு பெண்கள்கிட்ட போயிடுறான். அந்த தவறான பெண்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து இலக்கியத்தில் பரத்தை பெண்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரத்தை பெண்கள்கிட்ட போயிட்டு, பரத்தை பெண்கிட்ட போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றான். ஒரு நாள் அதிகாலையில் வர்றான். வந்து தலைவிகிட்ட வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கேட்குறான். தான் இதுவரைக்கும் தப்பு செஞ்சுட்டதாகவும், இனிமேல் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், இனி வேறு பெண்களை நாடி போக மாட்டேன், ஆக இப்படியெல்லாம் சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படிப்பட்ட சூழலில் தலைவி எப்படி தலைவனை பற்றி சொல்கிறா, தலைவனை பற்றி ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க, தலைவன் இந்த மாதிரி வேறு பெண்ணிடத்தில் போனதுனால இவ எப்படிப்பட்ட துன்பத்தையெல்லாம் அனுபவிச்சா, அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக தன்னுடைய துயரத்தையும் இந்த பாடலில் சொல்கிறான். இந்த பாடல் வீங்கு நீர் அவள் நீளம் பகர்பவர் வயற்கொண்ட ஞாங்கியர் மலர் சூழ் தந்து ஊர் புகுந்த வரிவண்டு என்பதாக தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 25 வரிகள் கொண்டதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலினுடைய பொருளை மட்டும் நாம் அப்படியே பார்க்கலாம். பொய்கையால் அழகை பெறும் ஊர் தலைவனே, இவ்வூரில் பொய்களில் பூத்த நீல மலரை விற்போர் பக்கத்தில் வயலில் பறித்த பூக்களோடு சேர்ந்து ஊருக்குள் வந்தன வண்டுகள். யானைகளின் மத நீரை மொய்த்த வண்டுகள் பகல் நேரத்தை கழிக்கின்றன. இரவில் விரும்பிய ஆடவரை இணையும் பெண்களின் கூந்தலில் உள்ள முல்லைப்பூக்களின் தேனை உண்டு தம் பசியாறுகின்றன. அந்த சுகத்தில் முன்பு வாழ்ந்த பொய்கியை வண்டுகள் மறந்தே போயின. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, குளத்தில் பூக்கள் நிறைய பூத்திருக்குது. ஆனால் அந்த குளத்திலேயே இருக்கக்கூடிய பூக்களில் தேனை உண்டு மகிழ்ச்சியாக இருந்த வண்டு இப்போ என்ன பண்ணுதுன்னா, வெளியில் போய் வேறு மலர்களில் இருக்கிற பூக்கள்லேருந்து தேன் குடிக்குது. அதுக்கப்புறம் யானைகளினுடைய மதநீர் வாசனையை பார்த்து அங்கே போகுது. அதற்கப்புறம் பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய முல்லை பூக்களில் போய் தேன் எடுக்குது. இந்த வண்டு யாருன்னா, இந்த தலைவன். இந்த தலைவனுக்குன்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே பூவாக இந்த தலைவி இருக்கிறாள். ஆனால் அந்த தலைவனாகிய வண்டு இவளை விட்டு வேறு வேறு இடத்திற்கு மாறி மாறி சென்று அங்கே இன்பம் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதத்தான் தலைவி இந்த மாதிரி சொல்கிறான். தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குளத்தையே மறந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி, தன்னை மறந்து தலைவன் வேறு பெண்களை நாடி போகிறானே அப்படிங்கிற வருத்தத்தை தலைவி இந்த இடத்துல சொல்கிறான். அதற்கடுத்தபடியே சொல்கிற பாருங்களேன். புதுமகளின் சேர்க்கையை பெற்றான் என்ற பழியை சுமந்து கொண்டு பரத்தியை சேர்ந்து அப்பூமாலைகளின் மனத்தை காலையில் நான் அறியும்படி வந்து நிற்கின்றாய். நீ இப்போ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, பரத்தை பெண்களை நாடி போய் அந்த பெண்களோடவே மகிழ்ச்சியாக இருந்துட்டு அந்த பெண்களுடைய பூக்களை அணிஞ்சிக்கிட்டு நீ இப்போ வந்து வாசலை நிற்கிற. உன்னுடைய பிரிவால் நானும் தோல் மெலிஞ்சு போய் துன்பமடையும்படி நீ பரத்தை வீட்டில் இருக்கிற அப்படின்னு ஊரார் சொல்கிறாங்க. எல்லாரும் பழிச்சொல் பேசுகிறாங்க. இது உனக்கு பெருமையாக இருக்குமா? நான் எவ்வளோ வசிங்கப்படுறேன் தெரியுமா? அது மட்டும் இல்லை, நீ இப்போ கழுத்தில் போட்டிருக்கிற மாலை கூட உன்னுடைய மாலை கிடையாது. உன்னுடைய மாலையை பரத்தை போட்டுக்கிட்டா, நீ அவளோட மாலையை போட்டுக்கிட்டு இங்கே வந்து என் வீட்டு வாசலை நிற்கிறையே, உங்கள் ரெண்டு பேர்த்தோடைய கோலமும் அலங்கோலமாக இருக்குது. என்னுடைய மனசை துன்புறுத்துகிற நிலையில் நீ பரத்தையோட போய் நீர்நிலையில எல்லாம் நீராடிட்டு வந்திருக்கிற. இதையெல்லாம் பார்த்துட்டு ஊரார் நிறைய பேசுகிறாங்க, தவறாக பேசுகிறாங்க. அதை விட அந்த பேச்சை கூட நான் தாங்கிக்குவேன், ஆனால் நீ இந்த மாதிரி என் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறது என்னால் தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒளி பொருந்தி அந்த நெற்றியோடைய பரத்தையோடு அவர்கள் மாதிரியே வந்து நீ நிற்கிறையே, இந்த அழகை நான் பார்க்கணுமா? நீ பரத்தையோட துணங்கை கூத்து ஆடிக்கிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன்னு ஊரார் பழிப்பேச்சு பேசுகிறாங்க. அந்த பழிப்பேச்சை விட நீ என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது எனக்கு மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. எனக்கு நீ அன்பு காட்டலைன்னு சொல்லலை, எனக்கு அன்பு காட்டின, நானும் உன்னோட அன்பாக இருந்தேன். ஆனால் இனி நீ இங்கே தங்கியிருக்க வேண்டாம். உனக்கு எந்த பெண்ணை பிடிக்குமோ அந்த பெண்ணிடத்துலேயே போ. பார், உன்னுடைய தேர்பாகன் கூட உன்னா குதிரையை அவுத்து விடாமல் உன்னா தேரில் பூட்டி வச்ச மாதிரி அப்படியே நிற்கிறான். அதனால் நீ தேர் ஏறினா நீ அவன் வேகமாக போவான். நீ மறுபடியும் பரத்தை கட்டையே போயிரு, இங்கே திரும்பி வரவே வேண்டாம் அப்படின்னு ஒரு தலைவியானவள் தன்னுடைய துயரத்தை எவ்வளவு
இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்கிறா அப்படிங்கிறதான் இந்த பாட்டு. தலைவன் என்ன பண்ணிட்டான், தலைவி தனக்குன்னு இருக்கக்கூடிய தலைவி விட்டுட்டு வேறு பெண்ணிடத்தில் போய் அவளோட இன்பம் அனுபவித்து அவ கூட போய் நீர்நிலையிலெல்லாம் விளையாடி மகிழ்கிறான். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்து ஊருக்குள்ளே பலரும் பழி பேச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உன்னுடைய கணவன் அந்த பரத்தை பெண்ணோட திரியிறான், கண்ட இடங்கள்லாம் திரியிறான் அப்படின்னு கேட்டு கேட்டு இவளுடைய மனம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு போச்சு. அந்த துயரத்தில் இப்போது அவள் இருக்கிறான். ஏற்கனவே தலைவனை பிரிந்த துயர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் தலைவனை பற்றி பழியாக பேசுறது இன்னொரு பக்கம், இந்த ரெண்டையும் தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த பரத்தை வீட்டிலிருந்து கொஞ்சம் கூட மாறுபடாமல் அவரோடு மகிழ்ந்திருந்த அதே தோற்றத்தோடு அப்படியே வந்து வீட்டு வாசல் நிற்கிறப்போ அவனால் ஏற்றுக்கவே முடியலை. அப்போது என்னை விட்டுட்டு நீ தலைவி கிட்ட போயிட்ட, சாரி பரத்தை கிட்ட போயிட்ட, அப்போ அந்த பரத்தையோடவே இருந்துட வேண்டியதானே, எதற்காக நீ என்னிடத்துல மீண்டும் வர்ற, நீ வர வேண்டாம், அங்கேயே போயிரு, உன்னுடைய தேர்ப்பாகனும் தயாராக இருக்கிறான், அவன் குதிரையை கூட இன்னும் அவிழ்த்து விடல, கிளம்பு செல் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது.